Hi friends, welcome to our channel Tune Physics. நம்ம சேனல்ல போற वीडियोस எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை இன்னும் டியூன் பண்ணாம இருந்தீங்கன்னா அதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குவாண்டம் தியரி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ், இதோட பார்ட் 4 வீடியோ தாங்க நம்ம பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவோட இந்த யூனிட் ஃபுல்லாவே வந்து நம்மளுக்கு என்ன ஆயிருது அப்படின்னு பார்த்தோம்னா கம்ப்ளீட் ஆயிருது. சோ இந்த வீடியோல எந்தெந்த டாபிக்ஸ் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா டைம் இண்டிபெண்டன்ட் அண்ட் டிபெண்டன்ட் பர்டர்பேஷன் தியரி, நெக்ஸ்ட் தியரி ஆஃப் ஸ்கேட்டரிங். சோ இந்த ரெண்டு ஹெட்டிங்க பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டைம் இண்டிபெண்டன்ட் உண்டான கான்செப்ட்ஸ் என்னென்ன. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேசிக் கான்செப்ட்ஸ். நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்ததா இருக்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நான் டீஜெனரேட்டட் எனர்ஜி லெவல்ஸா இருக்குது, அதுக்குண்டான தியரி என்ன அப்படிங்கறத நாம எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்த ஹெட்டிங்கா இருக்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆன் ஹார்மோனிக் ஆக்சிலேட்டர், அதோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் கரெக்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கறத எழுதியிருப்போம். நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய ஹெட்டிங் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப் ஹீலியம். சோ இதுக்கு அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆன் த கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப் ஹைட்ரஜன். சோ இந்த ஹெட்டிங்கோட வந்து எது கம்ப்ளீட் ஆயாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா டைம் இண்டிபெண்டன்ட் உண்டானது கம்ப்ளீட் ஆயாச்சு. நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டைம் டிபெண்டன்ட் உண்டானது என்ன அப்படின்னு. சோ அதுல ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்கா நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டிரான்சிஷன் டு கண்டினியூம் ஸ்டேட்ஸா இருக்கு. நெக்ஸ்ட் அடுத்த ஹெட்டிங்கா இருக்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அப்சர்வ்ஷன் அண்ட் எமிஷன் ரேடியேஷன், ஐன்ஸ்டீன்ஸ் ANB கோஎஃபிஷியன்ஸ். சோ அந்த ஹெட்டிங்க்கு உண்டானது என்ன அப்படிங்கறத நம்ம எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஹெட்டிங் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செலக்ஷன் ரூல்ஸ். சோ செலக்ஷன் ரூல்ஸ் அப்படிங்கறது என்ன அப்படிங்கறத எழுதியிருப்போம். நெக்ஸ்ட் லாஸ்டா என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த செலக்ஷன் ரூல் ஃபார் ஹைட்ரோஜெனிக் ஆட்டம்ஸ் ஆர் அப்படிங்கறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டெல்டா எல்லோட வேல்யூ வந்து என்னவா இருக்கும்னா பிளஸ் ஆர் மைனஸ் ஒன், அண்ட் டெல்டா எம்மோட வேல்யூ வந்து என்னவா இருக்குன்னா 0, பிளஸ் ஆர் மைனஸ் ஒன்னா இருக்கும். சோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்ட் இயர் பாலிடெக்னிக் டிஆர்பில கேட்டக்கூடிய கொஸ்டினா இருக்கு. நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்த ஹெட்டிங்கா வந்து என்ன அப்படி பாக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா தியரி ஆஃப் ஸ்கேட்டரிங். சோ தியரி ஆஃப் ஸ்கேட்டரிங்ல ஃபர்ஸ்ட் ஸ்கேட்டரிங்னா என்ன அப்படிங்கறதுக்கு உண்டான தியரி எழுதி இருப்போம். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷன். நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஹெட்டிங் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கேட்டரிங் பை எ சென்ட்ரல் பொட்டன்ஷியல். சோ அதுக்கு அடுத்த ஹெட்டிங் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிக்னிபிகண்ட் நம்பர் ஆஃப் பார்ஷியல் வேவ்ஸ், விக்னர் ஃபார்முலா. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கேட்டரிங் லென்த் எக்ஸ்பிரஷன் ஃபார் ஸ்பேஸ் ஷிஃப்ட். சோ இதுக்கு அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்டெக்ரல் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னா த போன் அப்ராக்சிமேஷன் அண்ட் இட்ஸ் வந்து என்னன்னா வேலிடிட்டி. சோ இதுக்கு அடுத்து வந்து என்னன்னா ஸ்கேட்டரிங் பை ஸ்கிரீனடு கூலும் பொட்டன்ஷியல், அதுக்குண்டானது என்ன அப்படின்னு எழுதியிருப்போம். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஹெட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லெபார்டரி அண்ட் சென்டர் ஆஃப் மாஸ் கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ இதோட வந்து நம்மளுக்கு என்ன கம்ப்ளீட் ஆயாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் ஃபுல்லாகவே வந்து என்ன ஆயிடுச்சு நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயாச்சு. ஸோ இதோட நம்ம 3 யூனிட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் வேற ஒரு யூனிட்ல நான் பார்க்கலாம். தேங்க்யூ.